ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி இப்போ கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னாங்க. தண்ணியை எப்படி சேவ் பண்ணுறது, சேமிக்கிறது, அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவாளுக்கெல்லாம் ரொம்ப மூளை ஜாஸ்தி, ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அப்படியே வந்து. ஆட்டோமேட்டட் மெடிக்கல் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சரால் டிலே ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் சீக்கிரமாக வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம். ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல், இவள முதல் தடவை ஸ்கூலுக்கு வர, அவ ஃபேமிலியில் ஸ்கூலில் ஃபார்மலாக அட்டெண்ட் பண்ணுறா. அவள் வந்து சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் டிசிப்ளினில் வந்து அவள் நிறைய தேர்ச்சி பெறதுக்கோசரம் இந்த மாதிரி ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதில் ஐடியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகான, நம்மளுக்கு வேணுங்கிற ரொம்ப சொசைட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி இப்போ கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னாங்க. இட்ஸ் அ வெரி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஃபேமிலியில் இந்த மாதிரி விபரீதம் நடக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக ஆரம்பிச்சிருக்கா. அதே மாதிரி ஜலம், தண்ணியை எப்படி சேவ் பண்ணுறது, சேமிக்கிறது, அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி பேங்க்கில் லாக்கரில் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதுவும் சென்னையில் ஃப்ளட்டுக்கு குறைச்சல இல்லை, வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்லரி இதெல்லாம் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுனால அது ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவாக குழந்தைகள் தயார் பண்ணியிருக்கா. தயார் பண்ணினது மாத்திரம் இல்லை, அதை நிரூபித்து காமிச்சிருக்கா. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எல்லாம் எலக்ட்ரான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவள் நிரூபித்து காமிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வருஷ வருஷம் இன்னும் ஜாஸ்தி இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி டீச்சர்ஸு, அப்புறம் எங்களோட பார்ட்னர்ஸ், அவள்லாம் ரொம்ப உற்சாகமாக இதை முயற்சி பண்ணி, எங்களோட காலீக்ஸ் எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கா இது இது வந்து மேல்மேலும் வரணும்னு. ஏன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவள் வந்து இன்ஜினியரிங் லைனில் வருது, ஏன்னா இவாளுக்கெல்லாம் ரொம்ப மூளை ஜாஸ்தி, ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அப்படியே ப்ரைட்டாக ஷைன் பண்ணுவாள். அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லா இதையும் கேட்டு எல்லாருக்கும் உற்சாகம் தரணும்னு இதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஸ்பெஷலாக ஆஃபீஸ்லேருந்து. எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டட் மெடிக்கல் ஸ்ட்ரக்சர். இது ஏன் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா, வந்து இப்போ நிறையா ஸ்ட்ரக்சரால் டிலே ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால தான் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ இந்த வில்லேஜ் சைட்லலாம் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. அந்த வில்லேஜ் சைடில் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க இப்போ வந்து டிலே ஆகாமல் அவங்களை ஈஸியாக நம்ம காப்பாற்றலாம். இப்போ திடீர்னு ஏதோ ஆக்சிடெண்ட் அப்படின்னு வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பொறுமையாக ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போய் அவங்கள சேர்க்கறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பாதி உயிர் போயிடும், அதனால் அவங்களுக்கு ரொம்ப முடியாமையும் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் சீக்கிரமாக வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம். இதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் வந்து இப்படி இறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ப்ளூடூத்தில் வந்து இதை கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து கொண்டு போய் அவங்கள அந்த ஐசியோ, நார்மல் வார்டோ எதுலேயோ சேர்த்து அவங்கள வந்து ஈஸியாக காப்பாற்றலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.